Headlines TV viewers, numerologist Sathish Ramin Manakangal. Guru Kuria, 21-ஆம் தேதிகள்ல பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம், விரிவாக பார்க்க போறோம். எண்கணித ரீதியாக 3-ஆம் தேதிகள்ல பிறந்தவர்களும் 12-ஆம் தேதிகள்ல பிறந்தவர்களும் 30-ஆம் தேதிகள்ல பிறந்தவர்களுமே நம்ம வந்து குருவுக்குரிய ஆதிக்கம் கொண்ட மனிதர்களாக தான் நம்ம சொல்லுவோம். இதுல பிரத்யேகமாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 21-ஐ பத்தி நம்ம வந்து எடுத்துக்க போறோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள்லாம் நிறைய பேருக்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பீங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் 21-ஆம் தேதிகளில் பிறந்தவர்களாக இருப்பாங்க, இல்லை நட்பு வட்டாரத்தில் 21-ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. அதனால் கவனமாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ரிலேட் பண்ணிக்க முடியும். 21-னுடைய நேச்சரே என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இனிமையான பேச்சு, அமைதியான சிந்தனை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அணுகுனாலும் அதில் வந்து ஒரு வசீகர தன்மை இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து தடாலடியாக செய்கிறது ஒரு வகை, அது மயில் இறகால வருடுற மாதிரி ரசனையோடு செய்வதுங்கிறது இன்னொரு வகை. இந்த 21-ஆம் தேதியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரசனைங்கிறது வந்து ரொம்ப அதிகம். எல்லாத்துக்கும் மேலே அந்த குருவினுடைய அருள், அந்த ஒரு விஸ்டம்னு சொல்லுவோம், குருனாலே ஞானத்திற்கு அதிபதி, ஞானத்தின் அமைப்பே குரு தான். ஸோ அந்த ஒரு விஸ்டம், ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுப்பதிலாகட்டும், ஒரு விஷயத்தை கற்பனை செய்து அதை சொல்வதிலாகட்டும், வார்த்தைகளாக எல்லாத்துலேயும் வந்து அந்த ஒரு ஞானம் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், தப்பி தவறியும் கூட கோபப்பட்டு ஒரு கடும் சொற்களை வந்து அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா குரு வந்து உங்களுடைய வாக்கில் இருக்கிறார். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு மருந்தாக இருக்கணும். அது மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்திலிருந்து கண்டிப்பாக கிடைத்தே தீரும் உங்களுடைய வாழ்நாளில். அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷனரியே அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஷனரிங்கிறது ஒரு ஒரு லட்சியம், ஒரு கோல் செட்டிங் அப்படிங்கிறது. ஒரு சில பேருக்கு வந்து தங்களுடைய பாதி வாழ்க்கை வரைக்கும் தாங்கள் எந்த திசையில் போயிட்டுருக்கோம், நம்ம என்ன விஷயத்தை இந்த வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோங்கிறதே புரியாது. ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கோல் செட்டிங்கோடு தான் இந்த லைஃப்பில் நீங்கள் இறங்குவீங்க. அதை நீங்கள் வந்து குறைந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணியும் காட்டுவீங்க, பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவசாலிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த எல்லாமே உங்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ். இந்த தேதிகளில் பிறந்த ஒரு சில மனிதர்களை பற்றி சொன்னால் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். குறிப்பாக வந்து ஆல்ஃபர்ட் பி நோபல், நோபல் பரிசுன்னு இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த ஒரு மா மேதை சயின்டிஸ்ட், அவருடைய பேரில் தான் இந்த நோபல் பரிசை தராங்க. அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தினார், இந்த விஞ்ஞானி. ஆனால் அவர் கண்டுபிடித்த இந்த டைனமைட் அப்படிங்கிறது வந்து பிற்காலத்தில் அழிவு சக்தியாக மாறும் பொழுது ரொம்ப நொறுங்கி போயிட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு இனிமைக்குரிய ஒரு ஒரு குணம் படைத்த ஒரு தன்மை தான் வந்து இந்த 21-ங்கிறது. இந்த 21-ஆம் எண்ணில் பிறந்த இந்த ஆல்ஃபர்ட் பி நோபல் தன்னுடைய கண்டுபிடிப்பு ஒரு அழிவு சக்தியாக மாறிடுச்சுன்னு நினச்ச போது ரொம்ப நொந்து போயிட்டார். அதனாலே அவர் இறந்து போனார், அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உன்னதமான மனிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் நோபல் பரிசுக்கு உலக அளவில் வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு. இதே அளவுக்கு ஒரு உன்னதமான தன்மையுடைய மனிதர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கிது, இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது போன்ற மனிதர்கள் தான் நீங்களுமே. இந்த தேதிகளில் பிறந்த மனிதர்கள் ரொம்ப ஒரு உன்னதமான விஷயங்களை செய்து ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மைங்கிறது இயற்கை உங்களுக்கு கொடுத்துருக்கு. குயின் எலிசபெத் 2 அவர்களுமே இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தான். மகாராணி அந்தஸ்தோடு இருந்தவங்க, மகாராணி அந்தஸ்தோடு பரிபாலனை பண்ணவர்கள். ஸோ இந்த 21-ஆம் எண்ணிற்கு இந்த நேச்சர்லாம் இருக்கு. இதில் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நிறைய உங்களுடைய வாழ்க்கையை வந்து இன்ஸ்பைரேஷனாக நீங்கள் வந்து புத்தி புகட்டணும், மென்டார்ஷிப் பண்ணணும். ஏன்னா வந்து இதற்கான நேச்சர் உங்களுக்கு வந்து இயற்கையிலே இருக்கு. இந்த தேதிகளில் பிறந்த நிறைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய மாணவர்களை, மாணவ சமுதாயத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதிசிறந்த மாணவ சமுதாயத்தை உருவாக்கி கொடுத்த மாமனிதர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேதிகளுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. இப்போ குறிப்பாக வந்து இந்த 21-ஆம் எண்ணிற்கான தன்மைகளை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
இதுல உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி என்னன்னு ஒரு நம்பர் சம்பந்தப்படும், பெயர் என்னன்னு ஒரு நம்பர் சம்பந்தப்படும். ஸோ இந்த எண்களையுமே நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பிரத்யேகமான உங்களுக்கான பலன்களை நான் கொடுப்பதாக இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு ஹெட்லைன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து நான் உங்களுக்கான பதிவை வந்து நான் அனுப்பி வைப்பேன். இதில் வந்து தயவுசெய்து நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுருங்க, கமெண்ட்டில் போடாதீங்க, டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கான பலனை என்னால் கொடுக்க முடியும். இந்த 21ஆம் தேதியில் பிறந்த இந்த 3ஆம் எண் ஆதிக்கத்திற்குட்பட்ட உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கான முக்கிய முடிவுகளை, முக்கிய முயற்சிகளை 3, 12, 21, 30 ஆக வரக்கூடிய தேதிகளில் நீங்கள் செய்யுங்க. அதே போல் 9, 27 இந்த தேதிகளையும் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது நிறைய நற்பலன்களை உங்களுக்கு வந்து இயற்கையாகவே கொண்டு வந்து கொடுக்கும். ஆர்கானிக் சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய முயற்சிகள் குறைவாகவும் அந்த முயற்சிகளுக்குரிய வெற்றிகளான அபரீதமாகவும் பெற்றுத்தரக்கூடிய இயற்கையான ஒரு சூழல்ங்கிறது இந்த தேதிகளில் உருவாகும். அதனால் இந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கோங்க, பெரிய சக்ஸஸ்லாம் நீங்கள் வந்து அடைவீங்க. அதே போல் உங்களுக்கான நிறங்களாக சந்தன மஞ்சள்னு சொல்லலாம் அல்லது எலும்பிச்சை மஞ்சள்னு சொல்லலாம். இந்த இளம் மஞ்சள் நிறம் மனதிற்கு இனிமையான ஒரு ஹாஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற நிறங்கள், வெள்ளை நிறம், இந்த நிறங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். இந்த பாசிட்டிவ் திங்கிங்க்கு, அடுத்தவர்கள் மத்தியில் வந்து ஒரு மிடுக்கான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த நிறங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆரா ஒரு உங்களுடைய ஒளி உடலுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பைரிங் தாட்ஸை வந்து அது கொடுக்கும் மற்ற மனிதர்களோடு நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது. ஸோ இந்த நிறங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க, உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே நடக்கும். நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டது போல் உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. நான் ஒரு 3 நாளைக்குள் உள்ளார உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை வந்து நான் தருவதற்கு அது எனக்கு வசதியாக இருக்கும். இந்த 21ஆம் தேதியை பற்றி நம்ம தெளிவாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இதில் வந்து 2 எண்கள் சம்மந்தப்படுறதை நீங்கள் கவனிக்கணும். 2ஆம் எண் அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது, 1ஆம் எண்ங்கிறது வந்து சூரியனுக்குரியது. ஸோ இந்த காம்பினேஷன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த 2 கிரகங்களும் சம்மந்தப்பட்டு இந்த 3ஆம் எண்ணை உருவாக்குவதும் ஒரு காரணம். 2ங்கிறது வந்து இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனோகாரகன் சந்திரன். சந்திரன்கிற ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வசீகர தன்மை கொண்டது. அதனால தான் அந்த சந்திர கதிர்களை பார்க்கும் பொழுது மனம் குளிரும் அப்படிம்பாங்க. ஒரு முழு நிலாவை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் வருவதற்கு காரணமாக தான். அதே போல் சந்திரன்கிறது வந்து தனக்கு சுய ஒளி கிடையாது, சூரியனிடம் இருந்து ஒளி வாங்கி அது ஒளிருது. ஸோ சூரியனுடைய இன்றியமையாமையும் அங்கே தேவைப்படுது. இந்த 21 காம்பினேஷனுங்கிறது இணைந்து தான் உங்களுக்கான இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருதுங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி.